Hello friends, welcome back to my channel ramsivavlogs. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த டிப்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு லேடிஸ்க்கு. எப்போவும் இந்த மாதிரி வெள்ளி பொருளெல்லாம் நம்ம வெளியில் கொடுத்து மெரு போட்டு பயிச்சுப்போம். அப்போ போடுறப்ப என்னவோ ரொம்ப புதுசாக பளபளன்னு இருக்கும். அவங்க அந்த லிக்விட் இந்த லிக்விட்லாம் போட்டு அந்த வெள்ளியை அப்போ புதுசு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சிம்பிளாக வீட்லேயே எப்படி புதுசு மாதிரி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு நம்ம க்ளீனாக எப்படி க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒன்று தாங்க, சபினா பவுடர், ஒரு ப்ரெஷ். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. தண்ணிலாம் போடாமல் ஃபஸ்ட்டு அந்த பவுடரை ப்ரெஷ்ஷில் தொட்டு கொலுசை நல்லா தேய்ச்சிருக்கிறேன். தேய்க்கிறப்பவே அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிடும், அதில் இருக்கிற கொலுசில் இருக்கிற அழுக்கள்லாம் வந்துடும். அதனால் தண்ணி போடாமல் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேவையில்லை, நார்மலாக தேய்ச்சாவே அதுலேருந்து அழுக்கெல்லாம் வந்துடும். சிம்பிளாக க்ளீன் பண்ணிக்கலாம் வீட்லேயே. அந்த மாதிரி லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் பார்க்குறதுக்கு கொலுசு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதோட வெள்ளியோட இது கம்மியாயிடும், பாழாயிடும், சீக்கிரமாக அறந்துடும். அதனால் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப நாளைக்கும் இருக்கும், வெள்ளி பொருள் பாழாவது. இந்த பாருங்கள், ஒரு கொலுசு தேய்ச்சிருக்கேன், இன்னொரு கொலுசு தேய்க்கலை. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரொம்ப பிளாக்காக இருக்குது பின்னாடிலாம் கூட. என்னோட பொண்ணோட கொலுசு இது, எவ்வளோ பிளாக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த சபினா பவுடர் வச்சு க்ளீன் பண்ணாவே அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணிக்கிட்டால் போதும், வெளியில் கொடுத்து பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த சபினா பவுடர் இருந்தாவே போதும். நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம், டிப் நம்பர் 2. இந்த டிப் நம்ம வீட்டில் இருக்க புது சாமான்லாம் இருக்கும், அந்த சாமான்ல பிளேட்டு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதை எடுக்கணும்னா அந்த ஸ்டிக்கர் அதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். அதை ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கணும்னா அடுப்பில் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு அந்த பிளேட்டோ இல்லை கிண்ணமோ அதில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக பிரிச்சிடலாம். பிரித்து காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், அப்படி வச்சோடனே ஒரு செகண்டில் இந்த மாதிரி வந்துடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. சப்பாத்தி இல்லை பூரி நம்ம செய்வோம், மாவு பேசுகிறப்ப ரொம்ப நல்லா பிசைஞ்சாதான் சப்பாத்தியும் இல்லை பூரியும் ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். அது எப்படி சாஃப்டாக வரத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சக்கரை கூட போட்டு பிசைஞ்சு பாருங்கள். லைட்டாக சுடுத்தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ சப்பாத்தியோ இல்லை பூரியோ ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நான் இந்த மாதிரி தான் பிசைவேன். இப்போ ரெண்டு ஐட்டமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், ரொம்பவே நல்லா வரும். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சவொடனே நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அப்போ சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும், மறுநாள் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பிசையலாம், இல்லைன்னா நெய் கூட விட்டு பிசையலாம், வாசனையாகவும் இருக்கும். நான் எண்ணெய் தான் விட்டு பிசைஞ்சிக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு சப்பாத்தி. இந்த மாதிரி விரலை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் சப்பாத்தி இல்லை பூரி ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சக்கரை போட்டால் டேஸ்ட்டு, சப்பாத்தி டேஸ்ட்டோ இல்லை பூரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் சும்மா கொஞ்சமாக சக்கரை போட்டு பிசைங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ டைம் இருந்தால் வைக்கலாம், ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் இன்னமும் சூப்பராக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சப்பாத்தி. நான் இந்த ஒரே மாவுலேயே பூரி சப்பாத்தி ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன். தனித்தனியாக கெட்டி மாவோ இல்லை லூஸாக பேசிய வேண்டிய அவசியமே இல்லை. இதை பாருங்கள், பூரி எவ்வளோ ஃபஃபியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரவெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, சாதாரண சப்பாத்தி மாவுலேயே இந்த பூரியும் செஞ்சேன், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாவுலேயே சப்பாத்தி கூட பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்குது. இப்படி போடும்போதே நல்லா சாஃப்டாக வந்துடுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த டிப்பு
எல்லா அம்மாங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம பசங்க போட்டுட்டு போகிற ஒயிட் யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்மு இல்லை ஒயிட் ஷர்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி துவைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த கரைங்களை போக்கிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது என்னோடய பையனோட ட்ரெஸ்ஸு, இந்த பொண்ணோடதும் அவ்வளோ அழுக்காக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரிப்பை உங்களுக்கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லைட்டாக வெது வெதுன்னு சுடுதண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் ஷாம்பு போட்டுக்கிறேன். ஒரு ஷாம்பு மொத்தம் போட்டுக்கிறேன். ₹1 ஷாம்பு யூஸ் பண்ணேன். கொஞ்சமாக பேஸ்ட்டு, ஒயிட் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டுட்டு பேஸ்ட்டு நல்லா கரையணும். அதனால இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி வச்சு நல்லா கலக்கிறேன். அந்த பேஸ்ட்டு மொத்தம் கரைஞ்சாதான் அந்த அழுக்கெல்லாம் போகும். அந்த ஷாம்பு பேஸ்ட்டு இதுவே போதும். சுடுதண்ணி ரொம்ப ஈஸியாக ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிற கரைங்களை ஈஸியாக போக்கிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊற வைக்கும் போதே பாதி அழுக்கு வந்துடும் அந்த தண்ணியில். இந்த மாதிரி நுர வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் துணியெல்லாம் இதில் போட்டு ஊற வச்சுருங்க. மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஊறினா ரொம்பவே நல்லாயிருக்கும். கையில் துவைக்கணுனாலும் துவைக்கலாம், மிஷினில் போகிறதா இருந்தாலும் மிஷின்லேயும் போட்டுக்கலாம். எப்பவும் போல் நான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 மணி நேரம் கழித்து மிஷினில் போட்டுக்கிறேன். பாருங்கள் அந்த தண்ணியே எவ்வளோ அழுக்காகிட்டுருக்கும். நல்லாவே க்ளீன் ஆகிடுது. அந்த காலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நான் துவைச்ச உடனே காட்டுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. துவைச்ச உடனே கூட காலரில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுது. நான் எதுவுமே ப்ரஷ் போடாமே அப்படியே வாஷிங் மிஷின்லேயே போட்டேன். வாஷிங் மிஷினில் போடும்போது கொஞ்சமாக ஷர்ஃப் போட்டு எப்பவும் போல் மிஷின் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் வச்சாவே போதும். இதை பாருங்கள், அந்த காலரில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. நான் ப்ரஷ் பண்ணி கூட போடல, அப்படியே போட்டேன். ரொம்ப சுத்தமாக ஒயிட் ஆகி போயிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்க பண்ணிட்டு வர அழுக்குகள் எவ்வளோ கையில் தேய்ச்சாலும் நம்ம கை வலிக்கு தான் மிச்சம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், காஞ்ச ஒன்று மடித்து வச்சுருக்கேன். சுத்தமாக அழுக்கு இல்லை எதுலேயுமே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.